எங்க பிக் பாஸ் சம்பந்தமே இல்லாம ரெண்டு பேரும் உள்ள கூப்பிட்டு இப்படி வச்சு செஞ்சு அழவச்சிட்டீங்களே பிக் பாஸ், அவங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஆஹா என்ன ஒரு எமோஷனல் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபைனல் இது சீக்வன்ஸ் இருந்தது. அது என்ன ஏது அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துருவோமா? இது பிக் பாஸ் சீசன் 4 டே 71 கான ரிவ்யூ. ஆனால் இன்னைக்கு எபிசோடு ஒரு மாதிரி ஃபைட்டோட ஆரம்பித்தாலும் ரொம்ப எமோஷனலாக முடிஞ்சது. ஆனால் நல்லா இருந்தது எபிசோடு. ஆனால் பாலா என்ன சேஃப் கேம் ஆட ஆரம்பிச்சுட்டாரா? எப்பயுமே சின்ன விஷயமா இருந்தால் கூட பெருசாக கத்துற பாலா ஏன் இன்னைக்கு இவ்வளோ சைலண்ட் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு வருது. ஸோ வாங்க உள்ள போயிடுவோம் நம்ம. ஸோ ஓப்பனிங்லேயே வந்து கண்ணில் திமிர ஒன்னரா கெட்டிக்க வந்தாருன்னு யாருக்கு போட்டாங்கன்னு தெரியல. எப்பயுமே பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் லிங்க் பண்ணுவார், இன்னைக்கு எதை வச்சு பண்ணாருன்னு தெரியல, இருந்தாலும் நல்லா பண்ணிட்டாரு. ஸோ அந்த வேக்கப் சாங் முடிஞ்சோடனே அந்த லான் ஏரியா சோஃபாவில் அனிதா சம்பத் அண்ட் ரம்யா பாண்டியன் மிக ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க. யாரை பத்தினா ரியோவை பத்தி, அந்த போரிங்க்கும் பிடிக்கலைக்கும் வித்தியாசம் இருக்கு ஓகேவா அப்படின்னு ரியோ பேசுவார் இல்லையா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வச்சு ரம்யா பாண்டியன் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ரியோவை. அனிதா சம்பத்தும் வழக்கம் போல வந்து ஒருத்தரை பத்தி பேச என்ன பண்ணுவாங்க, அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறமே பிக் பாஸ் சீசன் 4 வரலாற்றில் முதல் முறையாக ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் நாமினேஷனே வச்சாரு. வாங்கடா வாங்கடா இதாண்டா வெயிட் பண்ணிருந்தா வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஹவுஸ்மேட்ஸோட கண்ணில் தெரிஞ்சது. ஸோ அந்த விதத்தில் இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள் ஆஜித், ரியோ, ஆரி, அர்ச்சனா, சோம், அனிதா சம்பத் அண்ட் சிவானி எல்லாரும் இது வார வாரம் நாமினேட் வரும் ஓகே, அவ்வளோ பயம் இருக்காது. ஆனால் இந்த டைம் ரெண்டு பேருக்கு நல்லா பயமாக இருக்கும் அப்படின்னு கிளியராகவே தெரியுது. யாராக இருக்குன்னா ஆஜித் அண்ட் சிவானி. அதில் லாஸ்ட்டில் சிவானி அழும்போதே தெரிஞ்சிருச்சு என்ன மாதிரியான ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஓப்பன் நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ரியோ அண்ட் அனிதா சம்பத் அந்த ப்ரோமோ கோட்டில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பிரச்சனை வந்தது. அது எதுக்காக வந்ததுன்னா ரியோ வந்து நாமினேட் பண்ண பேர் சொல்கிறப்ப ஒரு பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேர் சொல்ல போட கேப்பில் அனிதா சம்பத்தை பற்றி பேசினார். இந்த விஷயம் நான் வந்து கிளாரிஃபிகேட் பண்ணணும்னு நினச்சேன், நான் வந்து உள்ளே இருந்தாலுமே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் வெளில பேசுறதுக்கு வாட் டி யூ மீன் அப்படிங்கிற மாதிரி ரியோ கேட்டாரு. ஓகே இருந்தாலும் நான் கரெக்டாக பாயிண்ட் வந்து நீங்கள் வச்ச குற்றச்சாட்டு போய் என்ன குற்றச்சாட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சம்பத் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்க அதுக்கு ஆப்போசிட்டாக ரியோ கேட்டாரு. இல்லைங்க நான் வந்து அப்படி பண்ணேன் நீங்கள் சொல்கிறீங்க, அது எல்லாமே அப்படி போய் நானாக தான் சமைச்சேன் அப்படிங்க யாரும் வரல, ஏன்னா நான் இப்போ ரோபோவாக சமைச்சிருந்தேன் இல்லை நீங்கள் ஹியூமனாக சமைச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரியோவை சொல்ல உடனே அனிதா சம்பத் ஓ உங்களுக்கு எங்கே இருந்தேனே தெரியல, உங்களுக்கு பாயிண்ட்டே தெரியலையா, ஓகே எந்த பாயிண்ட் இருந்தாலும் ஓகே இனிமேல் கரெக்டாக பேசுங்க, மாற்றி மாற்றி பேசாதீங்க, உங்களை மாற்றிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அனிதா சம்பத் ரியோ கிட்ட சொல்ல நீ சொன்ன மாத்திக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்ல கொடுத்துட்டு போனாரு. ஏன் வந்து கூப்பிட்டுருக்கலாமே, கூப்பிட்டு எல்லாரும் செஞ்சிருப்போமே, அது ஏன் நீ வந்து கூப்பிடவே இல்லை, அதனால நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே கன்வே ஆயிருக்கும், அதுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரியோ திரும்ப திரும்ப அது பேசிட்டு இருந்தாரு. அதை கொஞ்சம் சத்தமாக பேசிட்டு இருந்தாரு. உடனே அனிதா சம்பத் சத்தமாக பேசாதீங்க காது ஒழிக்குதுல அப்போல்லாம் பேசாமல் இருக்க முடியாது, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரியோ அவர் சொல்லிட்டு இருந்தாரு. தென் அதுக்கப்புறமே ரியோ கத்தனை பார்த்தா அனிதா சம்பத் விலகி போனாங்க. ஏன் உனக்கு தைரியம் இல்லையாப்பா வந்து பேசு, ஏன் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி ரியோ வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையும் அர்ச்சனாவே உள்ள இருந்து பதட்ட வேணாம் பதட்ட வேணாம் பதறாதீங்க பதறாதீங்க, இது எல்லாம் ஓப்பன் நாமினேஷன் முடிஞ்சிருக்குல்ல அந்த ஃபயரில் இருக்காங்க அதனால இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள இன்ஃப்ரண்ட் ஆஃப் த கேமராவில் பேசிட்டு இருந்தாங்க. தினத்துக்கு அப்புறமா அந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா எப்படி முடியும், ஆரம்பிச்சது அனிதா சம்பத். ஸோ லான் சோஃபா ஏரியாவில் வந்து அனிதா சம்பத் சொல்லிட்டு இருந்தாங்க யார்கிட்ட, சோம் சேகர்ட்ட, ஏன்னா யார்கிட்ட பாயிண்ட்டை சொன்னால் கரெக்டாக ரீச் ஆகும் மேட்டர் இருக்குல்ல அதுக்காக. இந்த சோமே கெபர்வா பாராட்டலாம் வேணாம், நான் அந்த 12 பேருக்கு சமைச்சேன் அப்படின்னு அதுக்காக கொச்சப்படுத்தாமல் இருக்கனால என்னப்பா அவங்க இப்படி பேசுறாப்ல என்னதான் நியாய தர்மான ஐயா அப்படிங்கிற மாதிரி அனிதா சம்பத் வந்து சோம்ட புலம்பிட்டு இருந்தாங்க. ஏய் இங்க பாரு நீ சொல்லிருமே, அதுக்காக நான் சொல்ல உங்ககிட்ட, நான் ஜஸ்ட் சொன்னேன், நான் சொன்ன ரியோ டென்ஷனா வரும் நீயே போய் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி அனிதா சம்பத் வந்து தூது விட்டாங்க. சோமா இதை போய் வந்து உள்ள சொன்னாரு சோம், யார்கிட்ட அர்ச்சனா ரியோட இருந்தப்ப இதை போய் சொன்னாரு, நீ என்ன மாமா வேலை பாக்குறியா நீ தூது போறியா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அசிங்கப்படுத்திட்டாங்க சோம. ஏய் அர்ச்சனா இப்பெல்லாம் பேசாத, நான் சோலோ பிளேயர், நீ சோலோ பிளேயர் நான் இன்ஃபுளுசர், நான் இன்ஃபுளுசர் அப்படிங்கிற மாதிரி சோம அர்ச்சனா ரெண்டு பேரும் விளையாடுறாங்க மாறி மாறி. அதுக்கப்புறமே அர்ச்சனா ரியோ இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, இங்கே பாருங்க நம்ம விளையாட்டை வேற மாதிரி ஆடுறோம், என் மணியும் தப்பு இருக்கு ஓ மணியும் தப்பு இருக்கு ஓகேவா, இருந்தாலும் அப்படி சொல்லிக்கிறேன் இருந்தாலும் இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அனிதா சம்பத் வந்து காம்ப்ரமைஸ்க்கு பேசிட்டு இருந்தாங்க ரியோட்ட. உடனே ரியோ வந்து இங்கே பாரு அனிதா நீ இந்த விஷயத்தை பேசிட்ட, நான் இதுக்காகவே இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணி சொல்கிறேன், உன் கூட பேசுறதுனால தான் வந்து எல்லாரும் வெளில போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை சொன்னீங்களே, நீ ஜெயிலில் இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டீங்களே, ஸோ அதே தான் நான் இப்போ சொல்கிறேன், இப்போது உன் கூட சண்டை போட்டனால தான் நிறைய பேர் வெளில போயிருக்காங்க, இப்போ நான் சொல்லிட்டா சுரேஷ் உன் கூட சண்டையை போட்டார் வெளில போனார், சனமன் நிச்சா டாப்பிள் கார்டில் ஒரு பிரச்சனை உங்கள் 3 பேருக்குள்ளே வந்துச்சு அதனால் அவங்க வெளில போனாங்க, நான் சொன்னான்ல அப்போ நீ தான் செவருன்னு சொல்லலாம்ல, நீ தான் மெட்ரா செவருன்னு சொல்லலாம்ல, என்ன அப்படி சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும், ஏங்கடா டேய்
உங்களை நீங்களே இவ்வளோ பாயிண்ட் வச்சிருக்கீங்க, உங்களால தான் வெளில போகிறாங்கன்னு இதில் சாஃப்ட்வேர்னு என்ன சொல்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேப்டனாகி ரம்யா பாட்டியில் வந்து ஒரு மாதிரி கலாச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி நல்ல சீரியஸாகவும் இருந்தது, ஃபன்னாகவும் இருந்தது. வழக்கம் போல் லாஸ்ட்டில் ரெண்டு பேர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. இது எதுக்கு சண்டை போட்டிங்க, அதாவது ரியோ அனிதாஸ் போது காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க, இது எதுக்கு சண்டை போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த அதுக்கப்புறமே அந்த லான் இருக்கு இல்லையா, அந்த புள்ளை படுத்துக்கிட்டு மல்லாக படுத்துக்கிட்டு இங்கே பாரு கேப் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, செம்ம கேள்வி கேட்டா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்ல, உன்னை எல்லாம் நாமினேட் பண்ணது யாரு, யாரு 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 யா என்னையா சொல்ல வர சொல்றியா அப்படிங்கிற மாதிரி ரியோட ரியாக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா அர்ச்சனா ஒவ்வொருத்தராக கேட்டிருந்தாங்க, இவங்க நாமினேட் பண்ணது யாரு, அவங்க நாமினேட் பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து இப்போ குரூப் யாரு, நம்மளா அவங்களா, கண்ணில் திமுறே ஒன்னரா கெட்டிக்கவா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இடத்துல இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அர்ச்சனா அப்படி ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்தாங்க, பண்ணது அவங்க குரூப்பு, இதில் நம்ம பண்ணுறோமா என்னடா அது போகா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது அதுக்கப்புறமே ஒரு டாஸ்க் வந்தது, வழக்கம் போல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டாஸ்க் தான். ஆனால் அந்த டாஸ்க்கில் பாருங்கள், வெளியே ஒரு சில பால் தான் தொங்க விட்டுருந்தாங்க. அதில் வந்து இந்த லாஸ்ட் எபிசோடு ஆஃப் குக் வித் கோமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதே பாலை யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே மிச்சம் போன பாலாக அங்கே யூஸ் பண்ணாங்களா, இல்லை அங்கே மிச்சம் போன பாலை இங்கே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஒரு எபிசோடு முடிஞ்சாலும் மாற்றிருப்பாங்க போல அப்படி இருந்திருக்கும். ஆனால் இந்த டாஸ்க் ரொம்ப நல்லா இருந்தது, 90s கிட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா ஞாபகம் வந்திருக்கும். அந்த போகல் வந்து இந்த தேகஸ் கேஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவோம் இல்லையா, அதில் வந்து நம்ம பால் அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம தப்பிச்சிக்கிட்டே இருக்கணுமே, அது பால் இல்லை அது துப்பாக்கி சுடுவாங்க, பால் சுடுவாங்க, படாமல் மேலே போயிட்டே இருக்குங்களா, அந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கு நல்லா இருந்தது. ஆனால் இதுக்கு இடையிலே ஒரு பிரச்சனை வந்தது, இது கண்டிப்பாக நாளைக்கு வெடிக்கும் அப்படின்னு கிளியராக தெரிஞ்சது. ஏன்னா பாலா ஒரு பாயிண்டில் இடத்துல தப்பு பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து சொன்னாங்க. ஏன்னா அர்ச்சனா ஆனால் அனிதா சம்பத் அவங்க ரெண்டு பேரும் தான் ரெஃப்ரியாக இருந்தாங்க. ஏங்க நீங்கள் என்ன வீட்டு ஓனரா, நான் அவங்க கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், ஏன் அவங்கள ஹவுஸ் மேட்ச் தானே அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா கிட்ட பாலா வாயி விட்டார். ஸோ இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ரெஃப்ரி ஆகி அனிதா சம்பத் என்ன பண்ணுவோம், அதை ஸ்டாப் வாட்ச் ஒன்று கொடுத்துருந்தாங்க, கரெக்டாக டைம் நோட் பண்ணணும் இல்லையா, ஏங்க நீங்கள் தான் அங்கே கொடுத்துருக்கீங்கன்னா நான் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி என்ன பண்ணுறது, இவ்வளோ வேலை பார்த்து மண்டை மிளக கொண்டிய மறுத்துட்டேடா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் இருந்தது ரெண்டு பேரும். ஸோ ஒரு வழியாக அந்த டாஸ்க்கும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. டாஸ்க்கு முடிச்சதுக்கு அப்புறமா சிவானி அடுத்த சப்பாத்தி வந்து தேய்ச்சிக்கலாம், ஒரு ரெண்டு நிமிஷம் கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபெஷன் ரூமுக்கு சிவானை கூட்டு போயிட்டு வச்சு வச்சு செஞ்சு அழ வச்சிட்டாரு. ஏன்னா இந்த 70 நாளில் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கேட்க செம்மையாக அழுதுட்டாங்க. அதில் வந்து நான் என்ன பண்ணனே தெரியல, யாரும் நம்பணும்னு தெரியல, அதனால தான் ஒரு விஷயத்தை போய் தைரியமாக பேசவும் முடியல, என்னால் இந்த கேமுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சிவானி ரொம்ப எமோஷனாக அழுதுட்டாங்க. தென் அதுக்கப்புறமே ஆஹா அழுகிறாங்க, என்ன எக்ஸ்ட்ரா போடுமா இப்போ பாருங்க வித்தையா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ், இந்த இடத்துல யார் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க சிவானி அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் மறுபடியும் கேட்க, அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிக் பாஸ், ஓகே அம்மாவுக்கு நீங்கள் இப்போ என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்க, அவங்களும் ரொம்ப எமோஷனலாக சொன்னாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சிவானி பிக் பாஸ் ஒரே ஒரு தடவை என்ன சிவன் கூப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம்லாம் கேட்டாங்க. சரி சிவு அப்படின்னு பிக் பாஸும் சொன்னாங்க. எப்போ ஆனால் நல்லா வாழ்றேன் பிக் பாஸு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து, இதில் இடையில ஒரு பிட்டு வேற அழும்போதும் அழகாக தான் இருக்குங்க சிவானி அப்படின்னு, இது தேவையா, இது கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சிவானி வெளில வந்ததுக்கு அப்புறம் அடுத்து யாரும் உள்ளே போகணும் இல்லையா, ஸோ அதுக்காக யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான் ஏரியாவில் ஆரி அண்ட் ரியோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஆரி ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ரியோகிட்ட பேசிக்கிறீங்க டைம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆரியை கலாச்சுட்டாப்ல தன் ரியோ உள்ளே போனார். என் ரியோ உள்ளே போனதுக்கப்புறம் அதே கேள்வி, 70 நாட்கள் எப்படி இருந்துச்சு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஃபேமிலி பொண்ணு எல்லாத்தையுமே சொன்னாங்க. ரித்திக்கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு ரியோ அப்படின்னு சொல்ல ரியோ தேம்பி தேம்பி அழுதுட்டாரு. அப்பா செவத்தை பிடிச்சி தத்தி தத்தி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பான்னு இப்போ நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக பேச ரியோ எக்ஸ்ட்ரா பாம்பாய் அழுதுட்டாரு. தென் அவரும் லவ் யூ சொன்னார். ஸோ இத்தோட எபிசோடு இன்னைக்கு வெற்றிகரமாக முடிஞ்சுது. ஸோ இதுக்கே இவ்வளோ எமோஷனல் ஆகுது, அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாஸ்க், அது கிட்டத்தட்ட 78-75 நாள் அந்த ஒரு கேட்டகரியில் வரவங்களுக்கு ஃப்ரீ டாஸ்க் இருக்குது, அதனால என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் நல்ல எமோஷனல் கிட்டத்தட்ட முடிகிறப்போ ஸோ என்ன பண்ணுறது. ஸோ இன்னைக்கு எபிசோடு பார்க்கும்போது அன்சீன் நிறையா இருக்கும்னு கிளியராகவே தெரியுது. ஸோ நாளைக்கு வந்துருங்க, உங்களுக்கு இன்னைக்கு உண்டான அன்சீன் நாளைக்கு வந்துடும். ஸோ இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த எபிசோடு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக LittleTalks சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.